இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிறக்க போகும் மார்கழி மதத்தில் செய்யவே கூடாத 4 தவறுகள் மற்றும் மார்கழி மதத்தில் நம் வாழ்வில் வளம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படும் மார்கழி மாதம் நாளைய தினம் வரவிருக்கிறதுங்க. அதாவது வருகின்ற 16 டிசம்பர் 2021 வியாழக்கிழமை அன்று மார்கழி மாதம் முதல் நாளாக சொல்லப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதிலும் நாம் எந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், மார்கழி மாதம் முழுவதும் என்னென்ன விஷயங்கள் நாம் கடைபிடித்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற நல்ல பலன்களை பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே சாதாரண நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்தால் அதிக பலனை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பிரம்மன் மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே சாதாரண நாட்களில் ஒரு நாள் இறைவனை வழிபடும் போது அந்த நாள் வழிபட்ட பலனை மட்டும்தான் நம்மால் பெற முடியுங்க. அதுவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் இறை வழிபாடு செய்த பலனை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக வரக்கூடிய மார்கழி மாதத்தில் யாரும் இறை வழிபாடு செய்வதை கூடுமானவரை ஒரு நாள் கூட தவற விடாமல் மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களும் இறை வழிபாடு செய்ய வேண்டுங்க. அதாவது மார்கழி மாதம் என்று சொன்னதுமே நம் நினைவிற்கிறது கோலம்தான். எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் இரவு நேரத்தில் கோலம் போடக்கூடாதுங்க. அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று மார்கழி மாதம் என்றதுமே வாசலில் பெரிய கோலம்தான் போட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் சிறிய கோலம் போட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை தரும். அந்த கோலத்தை கோல மாவில் போடாமல் அரிசி மாவில் போட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் யாருமே விதை வைக்கக்கூடாது, புதியதாக செடி நடக்கூடாது. ஏனென்றால் இந்த குளிர்காலத்தில் நாம் விதைத்த விதையோ செடியோ துளிர்த்து வளருதுங்க. அந்த செடி பட்டு போனால் அதுவும் ஒரு பாவம் தானே. எனவேதான் இந்த மார்கழி மாதத்தில் யாரும் இது போன்ற தவறை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று மார்கழி மாதத்தில் யாரும் சூரிய உதயத்திற்கு பிறகு கட்டாயமாக தூங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதாவது 6 மணிக்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருந்தபடியோ அல்லது கோவிலுக்கு சென்றோ இறை வழிபாடு செய்ய வேண்டுங்க. சரியாக சொன்னால் அதிகாலை 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு அதிகாலையில் கண்விழிக்க முடியாது என்று சொல்பவர்கள் 6 மணிக்கு முன்பு வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்திருக்க வேண்டுங்க. முடிந்தால் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பஜனையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. முடிந்தவரை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் செய்து வைக்கலாங்க. அதே போன்று மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசலில் கோலம் போட்ட பின்பு நிலைவாசல் படியில் தீபமேற்றி வைப்பது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நிலைவாசலில் தீபம் ஏற்றிவிட்டு அதன் பின்பு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுங்க. இது போன்ற விஷயங்களை மார்கழி மாதத்தில் நம்பிக்கையோடு கடைபிடித்து வருபவர்களுக்கு நிச்சயமாக வளமான வாழ்வும் எதிர்காலமும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நுன்பு இருந்தால் மனதிற்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை இருக்கிறதுங்க. அதாவது மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடமும் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளுமே மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வேறெந்த நிகழ்வுகளையும் நடக்காமல் பார்த்து கொண்டார்கள். அதன் வழியூட்டியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுங்க. ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனம் லயிக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மார்கழியில் அதிகாலையிலிருந்து குளித்துவிட்டு வாசல் தெளிப்பதும் மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் என்று சொல்லப்படுகிறது. சூரியனிடம் இருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் தான் அதிகாலை குளியலை முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மார்கழியில்தான். அதே போன்று பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது மற்றும் திருப்பாவை படிப்பது உங்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.